Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி 15 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் ரோஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா நம்ம செஞ்ச உடனே அது மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்திலே வந்து தண்ணி விட்ட மாதிரி சாகியாக ஆயிரும். அப்படி ஆகாமல் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலிஃப்ளவரை எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைங்க. கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. எந்த வினிகர் வேணாலும் சேர்த்தலாம். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கிற பூச்சி அது எல்லாமே வந்து கீழே போய் தங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த காலிஃப்ளவரை மட்டும் இப்படி எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா நார்மல் பச்சை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கும்போது மசாலா வந்து நல்லா ஒட்டும். இதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வராது. அதனால் நம்ம கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 வந்து பண்ணிக்க முடியும். நம்ம பொறிச்சு எடுத்து ரொம்ப நேரம் வரைக்குமே அது கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழம் வாங்கும்போது சில சமயம் இந்த மாதிரி தோல் கருத்து போயிடும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இதை வச்சு ஒரு குவிக்கான ஈவினிங் ஸ்நாக் இல்லை டின்னர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பனானாவை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக அரைச்செடுத்துக்கணும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை வந்து தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கும்போது பனானா பேன்கேக் அப்படின்னு ஹனியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பணியாரமாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா குவிக்காக ஒரு நைட் டின்னராகவே வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேணும், இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவில் ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுட சுட நம்மளுக்கு இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆயிரும். இந்த 3 டிஷ்ஷுமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து, இப்போல்லாம் லீவில் பசங்க வீட்லேயே இருக்காங்க, அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 நிமிஷத்தில் சுட சுட பாப்கார்னை நம்ம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாப்கார்ன் செய்கிற கார்ன் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். 200 கிராம் வந்து நம்மளுக்கு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். ரெடிமேடு பாப்கார்னை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. நம்மளுக்கு வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற கார்ன்ஸ் பார்த்து வாங்குங்க. பெருசு பெருசாக இருந்தால் நம்மளுக்கு பாப்கார்ன் சரியாக வராது. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் அந்த பாப்கார்னுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, பெப்பர் பொடி சேர்த்துக்கிறோம் ஒரு ஃப்ளேவருக்காக. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கார்ன் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடி இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், பாப்கார்ன் வந்து பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படபடப்படன்னு சத்தம் கேட்கும், பாப்கார்ன் எல்லாமே பொரிஞ்சிரும். இப்போ சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான வாசனையான பாப்கார்னை வந்து 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். பசங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம ஜாலியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். டைமும் கம்மி, செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் வேலைகளை சுலபமாக்குற மாதிரி ஒரு சூப்பரான டிப்பு.
புதினா வாங்கினோம் அப்படின்னா அந்த இலைகளை தனியாக எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம இப்படி உருவி எடுத்துடலாம். கொஞ்சம் வாடிருச்சு அப்படின்னா கூட அப்படி உருவுனா வராது, உடஞ்சி உடஞ்சி போகும். இதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையான வடிகட்டுற பாத்திரம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா. இந்த ஓட்டைக்குள்ளே இந்த புதினா குச்சி இப்படி விட்டு உருவிட்டோம் அப்படின்னா அந்த இலையெல்லாம் வந்து பாத்திரத்திலே நின்றும், குச்சி மட்டும் இந்த மாதிரி கிளீனாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கிளீனாக வந்து எடுத்திருக்குன்னு. இப்போ புதினா எடுத்ததுக்கப்புறமா இதே பாத்திரத்தில் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும். ஸோ புதினாவை கம்மி டைமில் வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் லாக்டவுனில் கடைகள் வந்து அதிக நேரம் சாத்தி இருக்கிறதால நம்ம முட்டை வாங்கும்போது பழைய ஸ்டாக்கு முட்டை நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சாப்பிட்டா ஹெல்த் பிரச்சனையெல்லாம் நிறையா வரும். அதனால் எப்போவுமே முட்டை சமைக்கிறதுக்கு முன்னாடி அது நல்ல முட்டையான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சமைங்க. இப்போ நம்ம முட்டை குழம்பு பண்ணுறோம், அதில் முட்டை உடச்சி ஊற்றுறோன்னா டைரெக்டாக முட்டையை குழம்புல உடச்சி ஊற்றாமல் நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுட்டு அதில் உடச்சிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும் குழம்புல சேர்த்துங்க. இது வந்து பொரியல், ஆம்லேட், எது பண்ணினாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா கெட்டுப்போன முட்டை வந்து நம்ம சாப்பாட்டில் கலக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தோணும், முட்டை உடச்சி பார்த்தா தான் தெரியுமா, இப்போ முட்டையை வேக வைக்கணும்னா அது கெட்டுப்போன முட்டையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவுல் ரொம்ப தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற முட்டைகளை எல்லாம் போட்டுருங்க. முட்டை மிதந்து வந்துச்சு அப்படின்னா அது கெட்டுப்போன முட்டை, ரொம்ப பழைய முட்டைன்னு அர்த்தம். முட்டை வந்து கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா அது வந்து நல்ல முட்டைன்னு அர்த்தம். இப்போ இந்த மிதக்கிற முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை ஷூட் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு 5 வாரமாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கிற முட்டை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே பழைய முட்டை, அதனால தான் இதெல்லாம் மிதந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி மிதக்குது அப்படின்னா அந்த முட்டையை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பாலும் வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது. பழைய ஸ்டாக் பால் நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பால் காய்ச்சும்போது எப்போவுமே 2 பேக்கெட் பாலை ஒரே பாத்திரத்தில் கட் பண்ணி ஊற்றி காய்ச்சாதீங்க. ஒவ்வொரு பேக்கெட்டும் தனித்தனியாக காய்ச்சுங்க. ஒருவேளை ஒரு பேக்கெட் கெட்டிருந்தால் கூட நம்ம இன்னொரு பேக்கெட்டை வந்து காப்பாற்றிக்க முடியும். ரெண்டையும் ஒன்றா ஊற்றி காய்ச்சி ஃபுல் பாலும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால் எல்லாம் ஒன்றா ஊற்றி காய்ச்சாதீங்க. அடுத்த டிப் வந்து, நம்ம வீட்டில் பன்னீர் வாங்கினாலோ இல்லை நம்மளே செஞ்சாலோ நிறைய நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். சில சமயம் நம்ம பன்னீரை பேக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு நினைப்போம். நம்ம அப்படியே டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், சில சமயம் ஃபங்கஸ் எல்லாம் கூட வந்துடும். ஸோ அப்படி ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பன்னீர் கியூபை நம்ம வச்சிடலாம். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் சில்லரில் இதை வச்சிடணும். டோர்லலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சில்லரில் தான் வைக்கணும். 2 நாளைக்கு 1 தடவை நம்ம வந்து இந்த தண்ணியை மாற்றிட்டு புதுசாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் இந்த பன்னீர் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்பயும் பன்னீர் செய்கிறத விட இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு செய்கிற பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டர் வாங்கினோம் அப்படின்னா அந்த பட்டரை ஃப்ரெஷ்ஷாக எப்படி நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் தேவைப்பட்டாலுமே கூட ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து அடிக்கடி வெளியில் எடுக்கும்போது அந்த பட்டர் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டர் வாங்கின உடனேயே இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும்போது 1 பீஸோ 2 பீஸோ அளவாக எடுத்துகிட்டு உடனே ஃப்ரீசரில் வச்சிட முடியும். இப்படி நம்ம பண்ணும்போது பட்டர் வந்து 3-4 மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூண்டை உரிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான வேலை. பூண்டை ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொதிக்கிற சூடில் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும்.
இதில் வந்து இந்த பூண்டெல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். நம்ம சுடுதண்ணியில் போடுறதால பூண்டோட ஃப்ளேவர்லாம் மாறிடுமா, அது வெந்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஆகாது. நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் தான் வந்து கலர் மாறி வெந்து போகும். இது வந்து நம்ம கொதிக்க விடுறதில்ல, ஜஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து உரிச்சிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து அப்படியே சட்டை மாதிரி உறிஞ்சு வந்துடும், உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து தோல் எடுத்துக்கலாம். நிறைய பூண்டை ரொம்ப கம்மி நேரத்தில் நம்ம உரிச்சிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சியும் பூண்டும் சம அளவு சேர்த்து அரைங்க. அப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை அரைக்கும்போது மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும், பச்சை கலராக மாறாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். இந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதனால தான் நம்ம ஊறுகாலெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மஞ்சளெல்லாம் சேர்த்துருக்கிறதால நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் வராமல் நிறைய நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து மேலெல்லாம் கருத்து போயிடும். அப்படி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்னியில் புளி சேர்த்துறதுக்கு பதிலாக கொஞ்சமாக எலுமிச்சை மலை சாறு விட்டு அரைச்சி பாருங்கள். சட்னியோட கலர் வந்து எப்பவும் செய்கிறத விட ரொம்ப பிரைட்டாக பச்சை கலராக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது, மீதி ஆயிட்டால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பட்டாணி, கொண்டக்கடலை, சன்னா அதிலெல்லாம் குழம்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது திக்காக ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு வந்து திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை வந்து இப்படி மேஷர் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். இது வந்து இப்போ ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து முட்டைக்கோஸை ரொம்ப சன்னமாக பூ போல் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்பு. முட்டைக்கோஸை கத்தி வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி பீலர் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இப்படி துருவி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி செய்யும்போது ரொம்ப பூ போல் சன்னமான பீசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நல்ல சன்னமான துருவலாக இருக்கிறதால இதில் நம்ம பொரியல் செய்யும்போது கூடுதல் ருசியாக டெக்ஸ்சரே வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம பூமியை மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு வர வேண்டிய ஒரு சின்ன டிப்பு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவீங்கங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே பால் பாக்கெட் கட் பண்ணும்போது இந்த பீஸை முழுசாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த கவர்லையே ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி பழகிக்கணும். ஏன்னா இந்த பால் கவரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. நம்ம இந்த சின்ன பீஸை கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. இந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவர்ஸ்னால பூமி வந்து நிறைய மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை கவனம் இல்லாமல் இப்படி முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த குட்டி பீஸ் எடுத்து அந்த பால் கவருக்குள்ளேயே போட்டுருங்க. ஸோ அதுவும் சேர்ந்து ரீசைக்கிள் ஆகிக்கும். நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே கொண்டு வர வேண்டிய ஒரு சின்ன மாற்றம் இது. நம்ம பால் கவர் மட்டும் இல்லை, எந்த கவர் கட் பண்ணாலுமே முழுசாக கட் பண்ணாமல் அதுலேயே ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி கட் பண்ணி பழகிக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை செய்யணும் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண 15 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கிளாஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஹாபி கிளாஸ் அட்டன் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.